குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணன் பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், பியூர் இன்ட்ராடே, பை அபவ் செல் பிலோ லெவல்ஸ், ஃபெப்ரவரி 11th இன்னைக்கு தேவையானது. நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 12,090, செல் பிலோ 11,990. நிஃப்டி ஃபியூச்சர் 12,090 மேலே வாங்கலாம், 11,990 கீழே செல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 31,240, செல் பிலோ 30,980. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 31,240 மேலே வாங்கலாம், 30,980 கீழே. இது வந்து இன்னையோட இன்ட்ராடே லெவல்ஸ், வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நிஃப்டி ஃபியூச்சர் ப்ராடர் வியூவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 12,182 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 12,182 மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 12,300 to 12,350 போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 12,182 வச்சே மார்க்கெட் கீழே விழலாம். கீழே விழற ரேஞ்ச் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பிரேக் ஆச்சுன்னா நேராக 11,700 கூட வரலாம், சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க, நல்ல ட்ரெண்டு தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ரீட்டெய்லர்லாம் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். லெவல்ஸை பிரேக் பண்ணி போகும்போதும், லெவல்ஸை பிரேக் பண்ண முடியாமல் விழும்போது மட்டும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது, நடுவில் ட்ரேட் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் ப்ராடர் வியூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12,182 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அண்டு 12,182 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் 12,300 to 12,350 சான்சஸ் இருக்குது. 12,182 பிரேக் ஆகாத பட்சத்தில் 12,000 to 11,700 சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துங்க ட்ரேடிங்கில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.